உன்னதமான ரோஸ்டியை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கும். God, it's Shro One Meme. Love on the poetry. I'm not yari. Oh, hey. Hi. Oh, bye. Hey, I'm going to go to the next one. I'm going to go to the next one. I'm going to go to the next one. Well, hello guys. Welcome to my YouTube channel. ஏன் ப்ரோ ஆல்ரெடி டெப்ரிமிஷன்ல இருக்கும் ப்ரோ? ஏன் ப்ரோ என்ன இருக்கீங்க? நானே வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன்னு ஒரு பூனை வாங்கினேன், கடைசில பூனை டெப்ரிமிஷன்ல போயிடுச்சு ப்ரோ. நீ என்ன பேசுற? ஏதோ புரியுது மாதிரி பேசுறியா? நீ ஏன் பேசுற? நீ யோசிச்சுக்கிற பாருங்க. Very good. Good character. Goodbye. I like you. Why you like me? Very handsome. You are very handsome and looking good. மீன்ல கூட பாத்தீங்களா அப்பாமா? கலரா பொறந்தா மீன் தொட்டியில, கருப்பா பொறந்தா வடச்சட்டியில. ஓ கெட்ட கெட்டுக்கு மூணு குண்டாட்டியாரா? மூணு குண்டாட்டியா? கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறே சொல்றா. இருக்கு நேர்ல வந்து வாருங்கள், ஷாப்பிங் பண்ண வாருங்கள். ஏ ஆர் மணி. நா டாடி, ஆட்டக்கற மாதிரி பேசி நிக்கிற. ஏ ஆர் மணி. Everywhere I go I see his face. மணி. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி 10-15 நர்ஸுகளை நம்ம பின்னாடியே அலைய விடணும். எழுதிய கவிதைகள் உன்னை வந்து சேர்ந்திட கவிதைக்கும் பாகல் இல்லை. நீ ஒரு தண்டோ, எதுக்கோ லாய்க்கு இல்லாம ரீல்ஸ் பாத்துட்டு இருக்க. சரி, எந்த வேல்யூ கிடைக்கலன்னா நம்ம எதனா மாடு வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நம்மள லாய்க்கு இல்ல. நெஜமா நான் செஞ்ச பாவம் முந்தன் பெண்ணே செல்கிறது மெய்தானோ பொய்தானோ. அந்த பையன் என்ன பண்றான்? குதிரை ஓட்டிட்டு இருந்தாங்க. எங்க? பீச். குதிரை ஓட்டுறதுன்னா இந்த பசங்களை எல்லாம் உட்கார வச்சு. ஏ பெண்ணே அடி பெண்ணே என்ன வசியம் செய்தாயோ. இவ வேற ரொம்ப ஹானியா பாக்குறாங்க. அப்பா, ஐ அம் சப்போர்ட் LGBTQ பட் ஐ அம் ஸ்ட்ரைட் ஒன்லி உமன் நாட் மேன் பா. நான் பண்றேன் பாருங்க. ஐ அம் ஆம்பள, வேர்இஸ் மை பொம்பளை, எல்லா பொம்பளையும் கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ, உங்க லவர் கிட்ட என்ன ப்ரோ எதிர்பார்ப்பீங்க? பால் குடிக்கணும் ப்ரோ. குடிடா, நல்லா குடி. என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. டீக்கல்ல நான் பால் குடிக்கணும், காஃபி குடிக்கணும்.
சொன்னது கூட பரவாயில்ல, சொல்லிட்டு சிரிக்கிற பத்தியா, அது காமெடின்னு. உனக்கு என்னைக்குமே நான் தான் ஆத்தாடியா, எனக்கு என்னைக்குமே நீ தான் ஆத்தாடியா ஆத்தாடியா. இதை ஆண்டவனால கூட மாற்ற முடியாது. என் காதல யாராவது பூசத்துன்னு நினைச்சீங்களோ அதுங்களும் நானே காதல போய் சுத்திட்டேன் பிரான். யாருனாலுமே என் காதல போய் சுத்தா முடியாது பிரான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். அப்படி நீங்க நினைக்கலாம், சத்தியமா சொல்றேன், அதுதான் உண்மை. கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். பேசாம எடுத்துக்கிட்டு உட்காமட்ட எரிஞ்சுக்கு சாகு வருது வேற. எப்ப கேட்டாலும் ஒண்ணுதான் கேக்கணும், ஏ இவ்வளவு அழகா இருக்கீங்க, பேசியாச்சா அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. என்னடா இது முடி தல தல மூஞ்ச கூட அச்சு ஓட, ஆனா முடியல மொட்டை கை வைக்காத. ஏண்டா இந்த முடிய வச்சு என்னடா பண்ண போற, முடிய வச்சு என்ன பண்ண போறேன். ஐயோ முடியல தான் கலர பண்ணின மாச காட்டுவோம். அப்படி பொத்தி நீ நில்லிய ஓரமா தக்காவ எடுத்து உச்சியில ஊத்தின் இருப்பான் போல. செத்து போவது எந்த நுடங்கு மட்டுமே, செத்து போனாலும் விட்டு போக. மெட்ரோ போடுறாங்களாம். ஆமா, இப்ப நிறைய இடத்துல போட்டு பண்ணிக்கிருக்காங்க, அதே குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க, உள்ள உள்ள செத்துரு நீங்களா, எதுக்கு நீங்களா உயிரோட இருக்க. வேதனையா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி பார்த்தது யாரு, அது மாதிரி பேசியதாரு, புது மாதிரி தொட்டது யாரு. இங்க வந்த பிறகு நான் நல்லா குனி இருந்து கத்துக்கிட்டேன். நீ ஊர்லயே நிறைய குனி இருந்த. புது மாதிரி தொட்டது யாரு, என் மாதிரி யாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் மருந்திய பலர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையும் அளிக்கிறது. காலையில ஏந்திரிச்சதும் மொத பாட்டில் சாராயம் என் புருஷனுக்குதான். கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்து போன்னு சொன்னா கூட அதையும் கேக்குற அன்பான புருஷன். கட்டிங் கள்ளசாராயம் 10 லட்சம் ரூபாய் பணம், சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல வேற என்ன வேணும். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. சாராயம் காய்ச்சது சட்ட விரோதம் சார். அந்த ஈர வகையில எங்களுக்கு தெரியவில்ல, ஆனா சட்ட விரோதமா காய்ச்சினா தான் நாளுக்கு சம்பாதிக்க முடியும். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைச்சா அரசாங்கம் இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறத விட யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சறேன் அப்படிங்கறத ஆவணங்களோட வந்து ஒப்படைச்சா அவனுக்கு 10 லட்சம் சன்மானம்னு அறிவிச்சா இதை ஒழிக்கலாம் நான் நினைக்கிறேன். கருங்குயில் மாம மணக்குயில் கோலம் போடும் பாட்டாலே மயில் இள மயில் மாம கவி குயில் ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே ஒன்று.